ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நான் சரண்யா நம்ம எல்லாரும் காமாட்சியம்மன் விளக்கு பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது கடையில் பார்த்துருப்பீங்க இல்லை வீட்டில் விளக்கு ஏற்றிருப்பீங்க நான் யூஸ்வலாக அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது விளக்கு ஏற்றுவேன் ஸோ விளக்கு ஏற்றும் போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு காமாட்சியம்மன் விளக்கு நம்ம ஏற்றுறோம் இல்லை கடையில் போய் கேட்கும் போது காமாட்சியம்மன் விளக்கு காமிங்க அப்படின்னு கேட்குறோம் பட் இந்த காமாட்சியம்மன் எங்கே இருக்காங்க விளக்கில் பார்த்துருக்கீங்களா நான் பார்க்குறப்ப ஒரு அம்மன் இருக்காங்க பக்கத்தில் ரெண்டு யானைங்க இருக்குது அதுதான் நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு யோசிச்சா லக்ஷ்மி தான் ஸோ யானை இருக்குது லக்ஷ்மி இருக்காங்க ஸோ கஜலக்ஷ்மி ஸோ ஏன் இந்த காமாட்சிமன் விளக்குன்னு சொல்றாங்க ஏன் லக்ஷ்மி விளக்குன்னு ஏன் சொல்ல மாட்டுறாங்க லக்ஷ்மி விளக்குன்னு சொன்னால் இன்னும் நல்லா தானே இருக்கு ஏன் சொல்ல மாட்டேறாங்க அப்போதான் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணப்போ தெரிஞ்சது காமாட்சி அம்மன் விளக்குங்கிறது எல்லா விளக்குக்குமே ஈவன் ஜீசஸ் சிம்பிள் இருந்தாலும் அதில் காமாட்சி அம்மன் விளக்குன்னு தான் சொல்ல போகிறோம் ஏன் இதை காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்கிறோம்னா அந்த தீபம் இருக்கு இல்லையா அதுதான் காமாட்சி அம்மன் சொல்கிறோம் இப்போ ஏன் காமாட்சியம்மன் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குங்க பந்தகாசுரன் ஒரு அசுரன் இருந்தானா அவன் பிரம்மன் கிட்ட நிறைய வரத்தை வாங்கி எல்லாரையும் அதாவது தேவர்கள் முனிவர்கள்னு எல்லாரையுமே வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தானா ஸோ இந்த தேவர்கள் முனிவர்கள்லாம் கொஞ்சம் கடுப்பாகி நம்ம ஈஸ்வரன் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா ஈஸ்வரன் என்ன சொன்னாரா என் ஒய்ஃப் அதாவது பார்வதி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாராம் பார்வதி எங்கே இருக்கா இரு எங்கே இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கிளி ரூபத்தில் சிவபெருமானுக்கு ஒரு செண்பக மரத்துக்கடியில் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா காமக்கோட்டம்னுட்டு ஸோ இந்த காமக்கோட்டத்துக்கு வந்து எல்லா தேவர்களும் முனிவர்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களாம் இந்த பந்தகாசுரனை பற்றி ஸோ அம்மன் என்ன பைரவ ரூபினியா மாறி அதாவது ரொம்ப ஆக்ரோஷமாக அக்னி ரூபமாக மாறி அந்த பந்தகாசுரனை வதம் பண்ணாங்களாம் விஷ்ணு பகவான் அங்கே வந்தாராம் விஷ்ணு சொன்னாராம் அந்த தங்கச்சிக்கிட்ட இவ்வளோ பைரவரூபிணியா இருக்கிறையே கொஞ்சம் காம்டவுன் பண்ணுன்னு சொன்னாராம் ஸோ அவங்க ஆஸ்வாசப்படுத்தி அமைதியாகி அவங்க எடுத்த ரூபம் தான் காமாட்சி அம்மன் ஸோ பைரவரூபிணியா இருந்து இப்போ மாறின ரூபம் சாந்த ஸ்வரூபினியா மாறினது அழகிய பட்டாடை உடுத்தி ஒரு சைடு கரும்பும் ஒரு சைடு கிளியும் வச்சிருக்கிறது தான் காமாட்சி அம்மன் ஸோ இந்த மாதிரி ரொம்ப காமா பீஸ்ஃபுல்லா ரொம்ப பாசிட்டிவிட்டியோட இருக்கிறது தான் நம்ம தீபம் ஒரு கேண்டில் ஏத்தினாலும் ஒண்ணுதான் ஒரு விளக்கு ஏத்தினாலும் ஒன்னுதான் ரெண்டோட மீனிங்கும் ஒன்னுதாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ஞானத்தை அழிச்சு ஞானத்தை பிறக்க வைக்கிறது தான் அதாவது இருளை அழிச்சு ஒளியை பிறக்க வைக்கிறது தான் ஸோ விளக்குங்கிறது எந்த பிக்சர் வேணாலும் இருக்கலாம் பின்னாடி கஜலட்சுமி இருக்கலாம் இல்லை அஷ்டலக்ஷ்மி இருக்கலாம் இல்லை விநாயகர் இருக்கலாம் இல்லை நாமம் இருக்கலாம் இல்லை சூலாயுதம் இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் பட் தீபம் நம்ம காமாட்சி அம்மன் தான் அதாவது சாந்த ஸ்வரூபணியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பாசிட்டிவிட்டியாக நிரப்புற மாதிரி ஒரு தீபம் தான் நம்ம அம்மன் விளக்கோட மீனிங்காக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் இன்னொரு வீடியோவோட அடுத்து சந்திக்கிறேன் பாய்